வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தரை வந்து எலிமினேஷன்லேருந்து காப்பாற்றிருக்காங்க. அது யார், எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் டீம் அண்ட் தென் பாய்ஸ் டீம், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் வச்சாங்க, யார் கெத்து அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் டாஸ்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸ் வந்து கேர்ள்ஸ் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த டாஸ்கில் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணியிருக்கிறனால கேர்ள்ஸ் டீமில் இருந்து நாலு பேர் வந்து இப்போ நாமினேஷனில் இருக்காங்க. தர்ஷா, சாச்சனா, ஜாக்லின் அண்ட் தென் சௌந்தர்யா. ஸோ தட் இவங்க நாலு பேரில் யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் எலிமினேஷனில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெட்ரூமுக்கு வந்து போயிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக லைக் இந்த நாலு நாமினேஸ் இருக்காங்கள, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. லைக் எதனால் எனக்கு இது வந்து என்ன சேவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நாமினேஷனில் இருந்தேன், லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போனேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேவ் பண்ணப்பட்டேன் எலிமினேட் ஆகி ரவீந்தர் சார் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த தடவையும் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல, என்னை கொஞ்சம் காப்பாற்றிட்டீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து நிறைய கேஸில் நான் மாட்டியிருக்கேன், எனக்கு இந்த ஓட்டு கிடச்சிது, அதாவது இந்த என்னை சேவ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. இன்கேஸ் எனக்கு டிசர்வ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே ஒரு தடவை ஆல்ரெடி போயிருக்கேன், திரும்பவும் அங்கே போவேணா அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே பேசுனதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்ததுன்னு எனக்கே புரிஞ்சிருச்சு. மேபி மக்களுக்கும் அந்த மாதிரி கன்வே ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து எலிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் மூலமாக நான் வந்து சேவ் ஆனேன் அப்படின்னா அப்கமிங் வீஸில் நான் ஒழுங்காக விளாடுவேன் அப்படின்றத அவங்க வந்து சொன்னாங்க. அடுத்து தர்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு டிசர்வ் கிடையாது, அதனால் எனக்கு அது தேவையில்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாய்ஸ் டீமில் இருந்து விளையாடிருக்காங்க. ஸோ அவங்க கேர்ள்ஸ் டீமுக்காக விளையாடி அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உரிமை இருக்குது நான் கேட்கலாம், பட் நான் ஆப்போசிட் டீமில் விளையாடிருக்கேன் அதனால் எனக்கு இது உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. கிளாரிட்டியாக இருக்குது அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கும் அப்படின்றத ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். கடைசியாக சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க, லைக் எல்லார் மாதிரியும்லாம் வந்து என்னால் வார்த்தைகளை வச்சு பேச தெரியாது, இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சேவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லுவாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி லைக் ஜாக்லினா சௌந்தர்யாவான்னு வருது, அதுக்கப்புறம் வந்து ஜாக்லினை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ பிளாஸ்மா டிவி முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சுனிதா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம்லேருந்து இந்த வாரம் அந்த நாலு பேரில் சேவ் பண்ணப்படுறது வந்து ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான், பட் எங்களை ஜாக்லினுக்கு வந்து லைக் மென்டலி ஃபிசிக்கலி வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது இந்த கேமுக்கு, இந்த கேமில். ஸோ அவங்க வந்து டிசர்வ் டு பி சேவ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பிக் பாஸ் வந்து உங்களுக்கு இப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இப்போது ஜாக்லின் யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே ஜாக்லின் யூ ஆர் சேவ்ட் அப்படின்ற மாதிரி சுனிதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க, கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்த ஜாக்லின் வந்து கேர்ள்ஸ் டீம் ஜெயித்த ஒரு டாஸ்க்னால சேவ் பண்ணப்படுறாங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பிக் பாஸ் சீசனில் நடக்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போயே வந்து எல்லா விஷயமும் நடந்த மாதிரி இருக்குது, லைக் பாதி சீசனில் நடக்க வேண்டியதெல்லாம் வந்து ரெண்டு வாரத்தில் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது பிக் பாஸில் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பாய்.